வணக்கம் உறவுகளே, நான் கணேஷ். இன்று என்ன பார்ப்போம் என்றால், மிக மிக சுவையான ஒரு காடை வறுவல் ஒன்று செய்து பார்ப்போம். அதிகமான வெங்காயம் போட்டு தக்காளியும் சேர்த்து மிக மிக சுவையாக செய்து பார்ப்போம். இது அடிக்கடி நான் செய்கிறேன், நான் மிகவும் சுவையாக இருக்கின்றது. இன்றைக்கு அதைத்தான் இன்றை செய்து பார்க்க போகிறோம், பாருங்கள். அதுக்கு மேல் விபி கணேஷ் தமிழ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகுள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கொண்டு பாருங்கள் காடை வறுவல் எப்படி என்று செய்ததை பார்ப்போம். முதல்ல ஒரு சட்டி வச்சுருக்கு, அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கருவா, ஏலக்காய், பட்டையை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துருக்கிறேன். அதை விட வந்து சின்ன ஜீரகத்தை நான் இப்போ அரைத்தேக்கிறேன் சேர்த்துருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துருக்கேன். அதோட இப்போ வெங்காயம், நான் இதில் வந்து காடவர்களுக்கு நான் நிறைய வெங்காயம் போட்டு தான் நான் செய்கிறேன். நான் காடவறுவல் என்றான கோழி வறுவல், சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல் என்றாலும் வெங்காயம் கூட வைப்பேன். இன்றைக்கு கொஞ்சம் விசேடமாக சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துருக்குறேன். இன்றைக்கு சின்ன வெங்காயம் எனக்கு கிடச்சிருக்கு. பின்ன சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் தக்காளியை சேர்ப்போம். தக்காளியை சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கலர விட்டா பிறகு பச்சை மிளகாய் நாலு, இது விருப்பமானாக்கள் போடலாம், மறுமொழி தேவையில்லை. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதோட இஞ்சி பேஸ்ட் வந்து, இஞ்சி உள்ளி வந்து இடித்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டில் இடித்து நான் சேர்த்துருக்கிறேன். அதுதான் சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த கட்டத்தில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கலரிங்காக இருக்குது. பச்சை மிளகா போட்டபடியாக காஷ்மீரி மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து மல்லித்தூளையும் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதே மாதிரி டென் சமதை கிளறி விடுவோம். கிளறி விட்டு இந்த இதில் சுத்தம் செய்து வச்சுருந்த நாலு காடை இறைச்சி தான் காடை எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட இப்போ சேர்த்து புரட்டி விட்டாச்சு. அதுவா இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் தயிர் சேர்ப்போம். இந்த இதுக்கு வந்து சுவையை கூட்டக்கூடிய தயிர் தான் நல்லாயிருக்கும். இந்த தயிரில் வந்து அவியை விட்டால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் இப்போ தயிரை சேர்த்து அதையும் இப்போ நான் கிளறி விட்டுருக்குறேன். இப்போ இந்த கட்டத்தில் வந்து அரை கப் தண்ணி காடை அவியறதுக்காண்டி நான் தண்ணியை விட்டு சேர்த்துருக்கு. காடை இந்த தண்ணியில் அவிஞ்சு தண்ணி பூரா வத்தம்பரைக்கு நாங்கள் அடிப்படையை விடணும். இப்போ அதில் கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ இந்த கட்டத்தில் கரம் மசாலா பவுடரையும் இப்போ சேர்த்து அதோட கிளறி விட்டு விடுறோம். இப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வாய்ப்பு விடுவோம். நான் ஒரு கிளறு கிளறிய ஒரு 10 நிமிஷம் இப்படியே நீர் வத்து மட்டும் ஆகிய விட்டு கிடக்கு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் விடுவோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பார்க்கவே ஒரு சுவையான ஒரு காடை வறுவல். அதிகமான வெங்காயம் போட்டு இப்படி செய்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் மல்லி இலைகளை போட்டு இறக்கினா சுவையான ஒரு காடை வறுவல் இப்போ ஈஸியாக, மிக மிக ஈஸியாக செய்தாச்சு. மிக மிக சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு காடை வறுவல் சிக்கன் என்றாலும் இப்படி வறுத்து செய்து பாருங்கள், மிக நல்லா இருக்கும். நான் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களையும் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், கணேஷ்.